தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் இன்று திரு வருகை காலத்தின் இரண்டாவது வாரம் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை இன்றைய நற்செய்தி வாசகம் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை புனித மத்தே எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் பதினொன்றிலிருந்து பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றிக் கொள்கின்றனர் திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள் கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறை இயேசுவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே இயேசு இன்றைய இறை வார்த்தையின் வாயிலாக பாராட்டி பேசுகின்றார் ஆண்டவர் திருமுழுக்கு யோவானை பெரியவர் என உறக்கச் சொறி அடையாளப்படுத்துகின்றார் காரணம் அவரிடம் இருந்த தாழ்ச்சியே இருவரிடையே வயது வித்தியாசம் ஆறு மாதம் என்றாலும் திருமலுக்கு யோவான் நற்செய்தி அறிவிப்பதில் இயேசுவுக்கு முன்னோடியாக திகழ்ந்தார் மிஸ்ஸியா இவரே என்று சுட்டிக்காட்டி அறிமுகப்படுத்தி தம் சீடர்களை பின்பற்ற செய்கின்றார் யோவான் தன்னலமும் சுயநலமும் இல்லாத யோவான் இயேசுவை முன்னிலைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு செயல்படுகின்றார் மாட மாளிகையில் வாழ்வதற்கு யோவானுக்கு விருப்பமில்லை மாறாக எளிமையும் பணிவும் தூய்மையும் தன்னகத்தை கொண்டு திகழ்வதற்கு முன்வந்தார் யோவானும் இயேசுவும் இறையாச்சி பற்றி தான் போதித்தார்கள் இருவரும் எதிர்ப்புக்கு ஆளாகினர் யோவான் ஏற்கனவே எதிர்ப்புக்கு ஆளாகிவிட்டார் இயேசுவும் அந்த நிலைக்கு ஆளாகிவிட்டார் யோவானை வரவேண்டிய எலியா என அழைக்கப்பட்டது யோவானை பெற்று இன்னொரு புகழாரம் அதாவது எலியா இறுதி காலத்தில் வரவிருந்த இறைவாக்கினராக கருதப்பட்டார் அதே போலவே யோவானும் இறுதி காலத்தில் முன் அடையாளமாக திகழ்ந்தார் கிறிஸ்துவின் இரையாட்சி பணிக்கு யோவானும் தனது பங்களிப்பை தந்தள்ளினார் இரையாட்சி பணியை அஞ்சா நெஞ்சத்துடன் போதித்தார் திருமுழுக்கு யோவான் ஏரோது மன்னனின் தவறையும் ஏரோதியாளின் தவறையும் தைரியமாக சுட்டி காட்டினார் இயேசுவின் இரையாட்சி பணிக்கு யோவான் இறைவாக்கு பணிக்கும் எதிர்ப்புகள் இருந்து கொண்டே வந்தது அத்தகைய எதிர்ப்பையும் பொருள்படுத்தாது மக்களின் மீட்புக்காக அவர்களின் பிறப்பு அமைந்திருந்தது இஸ்ராயலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன் என்றும் காத்து வழிநடத்துவேன் என்கின்றார் ஆண்டவர் ஆம் இறை இயேசுகள் அருமையானவர்களே நம்முடைய எண்ணங்களையும் நம்மளுடைய செயல்களையும் மாற்றி இயேசுவின் பிறப்பு நமக்கு நிறைவையும் மகிழ்ச்சியும் தருவதற்காக தொடர்ந்து நல் மக்களை உருவாக்குவதற்காக பாடுபடுவோம் ஜெபிப்போம் இறைவா உமது பிறப்பு எங்களுக்கு மீட்பை தரவும் தைரியத்துடன் உமது வார்த்தைக்கு சான்று பகர்ந்து இம்மன்னக வாழ்விலை நாங்கள் முழுமையாக வாழ எங்களுக்கு அருள்தாரும் ஆமேன் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்